ஹே காய்ஸ், எங்க சேனல்ல வந்து வழமையா நீங்க பார்க்க மாதிரியான நியூஸ் கண்டென்ட் இன்னைக்கு போடல. இன்னைக்கு வித்தியாசமா, அதாவது ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய 10 தமிழ் வெப் சீரிஸ் பத்தி போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய 10 தமிழ் டப்ட் வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இந்தியன் வெப் சீரிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டப்பான சீரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன சீரிஸ் அப்படின்றத வந்து ஆர்டர் 10ல இருந்து 1 வரைக்கும் பார்க்கலாம். சோ இது முழுக்க முழுக்க என்னோட பிக் தான். சோ உங்களுடைய பிக்கிங் வந்து பாத்து அப்படினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அத தனி நான் பார்த்து சிலது நான் கேள்விப்பட்டு பிடிச்ச ஒரு சில வெப் சீரிஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ அதன்படி பார்த்தோம் அப்படினா இதுல வந்து 10வதாக இருக்க சீரிஸ் என்ன அப்படினா மை கேர்ள்ஃப்ரெண்ட் இஸ் an alien. சோ இது வந்து எல்லாரும் ஒரு கொரியன் வெப் சீரிஸ் அப்படினு நினைக்கிறாங்க. ஆனா இது கொரியன் கிடையாதுங்க, இது ஒரு சைனீஸ் வெப் சீரிஸ். சோ 2019ஆம் ஆண்டு தான் இத லான்ச் பண்ணிருந்தாங்க. 2022 வரைக்கும் இது ஏர் ஆகி இருந்து அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது. சோ சீசன் 1 மற்றும் சீசன் 2 இதுக்கு இருக்கு. சோ சீசன் 1ல வந்து பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட 28 எபிசோட்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு சீசன் 2ல 30 எபிசோட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 நிமிஷம் போகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஃபேங் லெங் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த சீரீஸ்ல வந்து ஹீரோ. இவர் வந்து முக்கியமான ஒரு கம்பெனி ஒன்ல வந்து சிஇஓவா இருக்காரு. இவர் வந்து கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்ல மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு இவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரம் ஒரு ஏலியன் பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமியில வந்து லேண்ட் ஆகுது. அந்த பெண் தான் சாய் சியோக்கி அப்படின்றவங்க. சோ இவங்ககிட்ட வந்து ஏலியன் அப்படின்றதால வந்து இவங்களுக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்கு. அதன் மூலமாக அவர் வந்து காப்பாத்துறாங்க. அதுக்கு பிறகு இவங்களை தாண்டின ஒரு பவர் காரணமாக வந்து இவங்க வந்து ஏரிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஹீரோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒர்க்கர்ஸ் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருவாங்க. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கு பிறகு இவங்க சேர்ந்தாங்களா என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸுடைய கதை. ஏன் இதுல ஆட் பண்ண அப்படின்னா இது வந்து ரொமான்ஸ் பிளஸ் ஒரு காமெடி சீரிஸ். சோ நிறைய பெண்களுக்கு பிடித்த ஒரு சீரிஸ். சோ அதனால தான் இதை வந்து இதுல ஆட் பண்ணேன். பட் 10th பிளேஸ் தான் கொடுக்கலாம் இந்த சீரிஸுக்கு. சோ அதனால இது 10th பிளேஸ். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 9வது இடத்துல வந்து வென்ஸ்டே அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. சோ இது முழுக்க முழுக்க காமெடி, மிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் எல்லாருமே கலந்த ஒரு வெப் சீரிஸ். சோ இது ஒரு சீசன் தான் அவைலபிள் ஆக இருக்கு. 8 எபிசோட்ஸ் இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல இருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் ஓடும். சோ கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி இது வந்து அபிஷியலாக வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ணிருந்தாங்க. சோ இது ரிலீஸ் ஆன அந்த டைம் நிறைய சாதனைகளை படைச்சிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதிகம் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்ட சீரிஸ், அதை தாண்டி மத்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட ஒப்புற நேரம், கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன 28 நாட்கள்ல 1.2 பில்லியனுக்கும் அதிகமான மணி நேரம் பார்க்கப்பட்ட ஒரு சீரிஸ், அதாவது 2வது இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி நிறைய சாதனைகளை படைச்சிருந்த ஒரு சீரிஸ், யங்ஸ்டர்ஸுக்கு அதாவது அதிகமா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸாக இது இருந்துச்சு. சோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஹாரி பாட்டருடைய ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். சோ இதனுடைய அடுத்த சீசன் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீனியூ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ விரைவில் வந்து அதுவும் வந்து ரிலீஸ் ஆக போது. ஆல்ரெடி தமிழ் டப்ல அவைலபிளா தான் இருக்கு இதுவும், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சீரிஸும். அதை தாண்டி இந்த சீரிஸை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பட் பார்க்கும் பொழுது என்கேஜிங்கா இருக்கு. சோ ஒரு வியர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சீரிஸை பாருங்க. கண்டிப்பா நிறைய வியர்டான சீன்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா சின்ன பிள்ளையோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். சோ இந்த சீரிஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஃபேவரிட்டா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சோ இதுக்கு அடுத்ததாக 8வது இடத்துல இருக்க சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஸ் எடுக்கேஷன் சீரிஸ். சோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 ஜனவரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஏராக இருந்துச்சு. சோ இப்ப அதனுடைய தமிழ் வெர்ஷனும் இருக்கு. சோ 21 செப்டம்பர் 2023 இதனுடைய லாஸ்ட் சீசன் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு. சோ மொத்தமா 4 சீசன்கள், அதுல வந்து 32 எபிசோட் மொத்தமா இருக்கு. சோ ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 45 நிமிஷத்துல இருந்து ஆக கூடினது கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் வரைக்கும் போயிருக்கு. சோ அப்படி ஒரு என்கேஜிங்கான சீரிஸ். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆரம்பத்தே சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க அடல்ட் கண்டென்ட் இருக்க ஒரு சீரிஸ். சோ யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு சீரிஸ், தாண்டி ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கான சீரிஸே கிடையாது. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு இது ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பட் பார்த்தவங்க நீங்க சொல்லுங்க இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் எடுக்கேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சீரிஸ் தான். பேரை பார்த்தோம்னா எல்லாருமே தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதை வச்சிருக்காங்க. பட் முழுக்க முழுக்க செக்ஸ் எடுக்கேஷன். அதை தாண்டி இதுல வந்து ஹீரோவா வர்றது யார் அப்படின்னு பார்த்தா ஓட்டிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இதுல வந்து மெயின் ஹீரோவா பிளே பண்றாரு. மேவ் அப்படின்ற ஒரு இன்னொரு கேரக்டர் வந்து ஃபீமேல் லீட் பிளே பண்றாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய ஸ்கூல், அதாவது செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. படிச்சிட்டு இருக்கும் பொழுதே ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு செக்ஸ் கிளினிக் ரன் பண்றாங்க, அதாவது தெரப்பி பண்றாங்க அங்க. சோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மெயின் கோர் ப்ளாட்டே. சோ அதெல்லாம் எப்படி பண்றாங்க, அதை தாண்டி எத்தனை பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அந்த அட்வைஸ் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். சோ செக்ஸ் எடுக்கேஷன் முக்கியமா இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால தான் இந்த சீரிஸுக்கு இதுல 8வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை தாண்டி 7வது இடத்துல இருக்க சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். இது வந்து ஜனவரி 28, 2022 நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஏராக இருந்துச்சு. இதனுடைய தமிழ் வெர்ஷனும் அவைலபிளாக தான் இருக்கு. சோ இது ஒரு சீசன் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. சோ மொத்தமா
12 எபிசோட்ஸ் அதுல இருக்கு. சோ ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 நிமிஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 72 நிமிஷம் வரைக்கும் போகுது அப்படின்னே சொல்லலாம். சோ இது வந்து ஒரு சவுத் கொரியால உருவாக்கப்பட்ட ஒரு கொரியன் வெப் சீரிஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது ப்ரோட்டென் அப்படின்னா சவுத் கொரியால வந்து ஹியோசனில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர் ஒருத்தர் வந்து ஒரு பயங்கரமான பரிசோதனை வந்து மேற்கொள்றாரு. சோ இதனால அங்க லோக்கல்ல இருக்க ஹை ஸ்கூல்ல வந்து ஜோம்பிஸ் அட்டாக் பண்றாங்க. சோ அதுக்கு பிறகு எல்லாருமே ஜோம்பியா மாறாங்க. அதை தாண்டி அந்த ஊரே வந்து ஜோம்பிஸா மாறுது. சோ அந்த ஹை ஸ்கூல்ல இருக்க பசங்க எப்படி அந்த ஜோம்பி அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கொரியன் மூவியே இருக்கு ஜோம்பிஸ வச்சு, அதாவது ட்ரெயின் டு புஸான் அப்படின்ற ஒரு மூவி. சோ அது கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கும். சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் தான் இது. சோ ட்ரெயின் டு புஸான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். சோ மிஸ் பண்ணாம ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து தமிழ்ல அவைலபிள் ஆக இருக்கு பாருங்க. சோ இதுக்கு அடுத்ததாக 6 இடத்துல இருக்க வெப் சீரிஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா எலைட் அப்படின்ற ஒரு சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரில்லர் டீன் டிராமா வெப் சீரிஸ். சோ இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் ஆக இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. அக்டோபர் 2018 வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் சீசன் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. இப்ப கடைசியாக 2024 ஜூலை வந்து இதனுடைய கடைசி சீசன், அதாவது இப்ப ரீசெண்டா 8th சீசனை வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா மொத்தமா 8 சீசன், அதுல 64 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 40 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம், அதாவது 1 hour வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதனுடைய கோ பிளாட் என்ன அப்படின்னா லாஸ் என்சினாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல 3 ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ல வந்து பாஸ் பண்றாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து அவங்க வந்து எலைட் பசங்க படிக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதுக்கு பிறகு அவங்க அங்க போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க முழுக்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலைட்டான ஆக்கள், அது எல்லாருமே பணக்காரங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாது. ஸோ இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவங்க. ஸோ அதனால அந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சு தான் இந்த சீரிஸ் இருக்கும். அதை தாண்டி ஃபைனல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொலை நடக்குது. ஸோ அதுல வந்து இவங்கள ஒருத்தர் மாட்டுப்படுறாங்க. தெரிவிச்சுக்கோங்க. 4 இடத்துல இருக்க சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்கா சட்டி பப்பேல் அப்படின்னு சொல்லி ஸ்பானிஷ்ல வந்து ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ் தான். ஆரம்பத்துல வந்து இதை வந்து டிவியில தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இது நல்லா இருந்ததால நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரைட்ஸ் வாங்கி அவங்களுடைய நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெட்ஃபிளிக்ஸுடைய ரீச்சுக்கு காரணமும் இந்த சீரிஸ் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மணி ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. மொத்தமா வந்து 3 சீசன், அதுல வந்து 5 பார்ட்ஸா வந்து இது ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. ஸோ மொத்தமா 41 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 40 நிமிஷத்துல 70 நிமிஷம் வரைக்கும் வரும். 2017 நவம்பர் 2 தேதி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனா 3 அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் சேனல்ல வந்து இது ஆரம்பத்துல போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நெட்ஃபிளிக்ஸ் வந்து இதை ரினியூ பண்ணி 19 July 2019 ஏர் பண்ணிருந்தாங்க. அதுக்கு பிறகு கடைசி சீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 December 3 ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹேஸ்ட் டிராமா தான் இந்த வெப் சீரிஸ். சோ அதாவது தமிழ்ல வந்து ஒரு சில படங்கள், அதாவது வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் கமர்ஷியல் மூவி வந்து அசால்ட்டா வந்து எல்லாரையும் கவர்ந்துட்டு போயிடும். அதே மாதிரி தான் இந்த வெப் சீரிஸும். எத்தனையோ வெப் சீரிஸ் வந்து வித்தியாசமான கதைக்களங்களில் வந்திருந்தாலும் இது வந்து ஒரு கமர்ஷியல் வெப் சீரிஸ். ஸோ கமர்ஷியல் மூவி பார்க்க விரும்புறவங்க வந்து கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்கு இந்த வெப் சீரிஸ்ல. இருந்தாலும் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தரமான சீரிஸ் தாங்க இது. ஸோ இதுல வந்து ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி ஆல்வரோ மோட்டி அப்படின்ற ஒரு நடிச்சிருக்காரு. அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைஸ்டனுடைய ஒரு ஹெட் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் வந்து ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயின்ல வந்து இவங்க கொள்ளையடிக்க போறாங்க. அங்க போய் பணத்தை கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அங்க இருக்க பணத்தை கொள்ளையடிக்கல, அங்க வந்து பணத்தை இவங்களே அச்சடிச்சு அதை ஆட்டையை போட்டு போறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான
கதை களம், அதை தாண்டி நிறைய எமோஷனலும் இருக்கு இதுக்குள்ள. சோ அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கதால ஃபேமிலியோட பார்க்கறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ப்ரொஃபசர் தான் மெயின் ஹெட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா எல்லாருக்குமே அதிகமா பிடிச்ச ஒரு கேரக்டர் ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அதுல பெர்லின் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் ராக் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த மணி ஹேஸ்ட் வெப்சீரிஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சோ இதுக்கு அடுத்ததாக இப்ப மூன்றாவது இடத்துல இருக்க வெப்சீரிஸ் என்ன அப்படின்னா, தி பாய்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல தான் இருக்கு. சோ July 26, 2019 வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ஏர் பண்ணியிருந்தாங்க. மொத்தமா 4 சீசன்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. 32 எபிசோட்ஸ் மொத்தமாக வந்திருக்கு. சோ ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 50 நிமிஷத்துல இருந்து 70 நிமிஷம் போற மாதிரி வடிவமைத்திருக்காங்க. இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும். அதாவது ஆக்ஷன் இருக்கும், பிளாக் காமெடி இருக்கு, டிராமா இருக்கு, சட்டையர் இருக்கு, அதை தாண்டி ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கு. முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ், அதுவும் பாய்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். சோ இந்த சீரீஸ் ஃபேன்ஸ் யார் இருக்கீங்க அப்படின்னா, இந்த சீரீஸுக்கு வந்து 3வது இடம் கொடுத்துருக்கோம். சோ அது ஓகேவா இல்லையாச்சும் கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததாக 2வது இடத்துல இருக்க சீரீஸ் எது அப்படின்னா ஸ்குவிட் கேம். இதுதான் இப்ப 2வது இடத்துல இருக்கு. இது ஒரு சீசன் வந்திருக்கு. இதனுடைய அடுத்த சீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் December 26 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 9 எபிசோட் season 1 வந்திருக்கு. சோ ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரை மணித்தியத்துல இருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் இருக்கு. சோ நெட்ஃபிளிக்ஸ்ல இது இருக்கு. தமிழ்லையும் அவைலபிள் ஆகிறது. 2021 September 17 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸை வந்து இது பிரேக் பண்ணிருந்துச்சு அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. அதாவது எல்லாருக்குமே பண தேவை இருக்கு, அதை தாண்டி நிறைய பேருக்கு பணத்தாசையும் இருக்கு. சோ இந்த மாதிரி பண தேவை, அதை தாண்டி பணத்தாசை இருக்கிறவங்களுக்கு வந்து ஆசை காட்டி அவங்களை வந்து ஒரு கேம் ஷோக்கு கூப்பிடுறாங்க. சரி, அந்த கேம் ஷோக்கு போவோம் அப்படின்னு போகும் பொழுது அவங்களை வந்து மயக்கமாக்கிட்டு அதுக்கு பிறகு இவங்களை வந்து ஒரு தனி தீவு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் இந்த கேம் நடக்குது. சோ சின்ன பிள்ளைகளுக்கு சம்பந்தமான சின்ன சின்ன கேம்ஸ் தான் இதுல இருக்கு. சரி, கிட்ஸுக்கான கேம் தானே அப்படின்னு பார்த்தா அந்த கேம்ல தோத்து போற ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிடுறாங்க. சோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ட்விஸ்ட் தாங்க. சோ அதுக்கு பிறகு அதுல இருந்து எப்படி அந்த ஹீரோ வந்து வின் பண்றாரு, எப்படி தப்பிக்கிறாரு, அதை தாண்டி கிளைமேக்ஸ்ல வந்து இதெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆன வச்சிருந்தாங்க. அட நீயாடா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டர் இதெல்லாம் பண்ணிருக்கும். சோ மிகப்பெரிய ஹிட்டான ஒரு சீரீஸ், பார்க்க ரொம்ப என்கேஜிங் ஆகவும் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த சீரீஸ வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல பாத்துக்கங்க. சோ இதுக்கு அடுத்ததாக 3வது இடத்துல இருக்க சீரீஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இதுவும் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் தான். இதுல மொத்தமா 4 சீசன் இருக்கு. மொத்தமா 34 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 40 நிமிஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 hour போறதுக்குரிய ஒரு எபிசோட் கூட இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பிரபலமான என்கேஜிங்கான ஒரு சீரீஸ். சோ July 15, 2016 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஏர் ஆகி இருந்துச்சு. சோ ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அடுத்த சீசனும் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அதுக்கான அபிஷியல் அப்டேட், அதாவது டேட் அப்டேட் வந்து இன்னும் வெளியாகல. அதாவது 4 பசங்க, சின்ன பசங்க பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.